என்எல்சி விவகாரத்தில் சிறையில் உள்ள பாமகவினருடன் தற்போது பாளையங்கோட்டை சிறையில் உள்ளனர். அவர்களை சந்திப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் தற்போது அங்கு வருகை தந்துள்ளார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் என்எல்சி நிறுவனம் நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கடந்த வாரம் ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுகை போராட்டம் ஒன்று நடைபெற்றது. என்எல்சி நிறுவனத்தின் பிரதான நுழைவாயில் முன்பாக பாமக கட்சியினர் மற்றும் விவசாயிகள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் என்எல்சி நிறுவனத்திற்கு எதிராக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸை போலீசார் கைது செய்தது தொடர்பாக பாமகவினர் மற்றும் போலீசாருக்கும் இடையே அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸ் கைதை கண்டித்து பாமகவினர் காவல்துறை வாகனத்தையும் அடித்து நொறுக்கியிருந்தார்கள். அந்த இடத்தில் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே ஏற்பட்ட கலவரமாக வெடித்தது. அன்புமணி ராமதாஸ் கைதை கண்டித்து பாமகவினர் கல்வீசியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கலைப்பதற்காக போலீசாரும் தண்ணீரை பீச்சு எடுத்து அந்த வன்முறையை வந்து கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இந்த கலவரத்தின் போது வன்முறையில் ஈடுபட்ட 28 பேரை நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் ஏற்கனவே கைது செய்திருந்தார்கள். கொலை முயற்சி, பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், அரசு ஊழியர்களை பணி செய்யவிடாமல் தடுத்தல் போன்ற 10 பிரிவுல வந்து அந்த அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா 2 சிறுவர்கள் உட்பட்ட 28 பேர் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவங்க வந்து கடலூர் காவலத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். தற்பொழுது நேற்று கடலூர் சிறையில் இருந்து 20 பேர் பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனர். அதனை கேள்விப்பட்ட அன்புமணி ராமதாஸ் சென்னையில் இருந்து இன்று காலை விமானம் மூலம் தூத்துக்குடி வந்தடைந்தார். பின்பு அங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய மத்திய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய 20 பாமகவினரையும் தற்போது நேரில் சந்தித்து பேசி வருகிறார். அன்புமணி ராமதாஸோடு பாமக எம்எல்ஏக்களான சதாசிவம், சிவகுமார் உட்பட 4 எம்எல்ஏக்கள் தற்போது உடனிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.